ஆமா, அந்த ஜீப்ல வந்தானே, அந்த ஆள பார்த்தோன்னு அம்மா டென்ஷன் ஆச்சு. அது உனக்கு பூர்வீகம் தெரியாதுல்ல? அதாவது நீ எப்படி எனக்கு ரெண்டாவது சம்சாரத்து பையனோ, அதே மாதிரி கற்பகத்துக்கு அவங்க அப்பாவோட ரெண்டாவது சம்சாரத்து பையன். ஓஹோ, அதான் அக்கா அக்கான்னு கூப்பிட்டானா? ஆமா, உங்க குடும்பமே டபுள்ஸ் தான். விதி சரி, உங்க விதி மில்டரியில கவுந்தீங்க, உங்க மாமனார் எப்படி கவுந்தாரு? ஆட்டத்துலதான் சீட்டாடுமா? என் சின்ன மாமியார் இருக்கல, அவ பெரிய ஆட்டக்காரி. என் மாமனார் முன்னாடி ஆடி ஆடி அவரை கவுத்துட்டான். இதை பார்த்த என் மாமியாரு பொட்டுன்னு போயிட்டான். ஓஹோ, இவங்க அம்மா செத்ததுக்கே அவங்க அம்மா தான் காரணம் போது, இவனை பார்த்து அம்மா எப்படி சிரிக்கான் பாத்தியா? எவ்வளவு புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்ட. இதுவே இப்படி இருக்கிறப்போ நீ என் சின்ன சம்சாரத்தோட பையன்னு கற்பகத்திட்ட போய் சொன்னேன்னு வைய, தூக்குதான். என்னம்மா பாவாட ஒழுங்கா வந்து சேர்ந்துச்சா? வந்து சேர்ந்துச்சு. எந்த அடுப்படியில போய் உருண்டியோ ஒரே கரையா இருந்துச்சு. அப்பா, எனக்கு திக்குனாய் போச்சு. சரி, கொஞ்சம் பின்னாடி போ. இந்த வரமா, எனக்கெல்லாம் பின்னாடி போய் பழக்கம் இல்ல, முன்னாடி போய் தான் பழக்கம். நீங்க வேணா திரும்புங்க. எனக்கு முன்னாடி வச்சு கால பின்னாடி வைக்க தெரியாது. அப்படிங்களா? எதுக்கு பல்ல என்ன பண்ணுவீங்க? தலையில சுமைய வச்சிருக்கேன், ஒழுங்கா மரியாதையா பின்னாடி போ. இந்த பாருமா, நான் பின்னாடி போக மாட்டேன் முன்னாடியே சொல்லிட்டேன். உனக்கு அவசரம்னா நெஞ்சில பலம் இருந்தா என்ன கிராஸ் பண்ணி பாக்கலாம். பாக்கலாமா? பாக்கலாம். என்ன புடி என்ன பண்ற? போட்ட கத்து குடுக்கிறேன். இங்க இருக்குது கழுத்துல, அது கைய ஒரு கிருப்புக்குதான். எனக்கு வெறுப்பா இருக்குது. இந்த பாரு, நீ கத்து கொடுத்தது முறையே இல்ல. அப்ப நீங்க கத்து கொடுங்க. நான் கத்து கொடுப்பேன், கத்து கொடுக்க மாட்டேன். அது ஏன் இஷ்டம்? உனக்கு வியவஸ்தா இருக்குதா? இந்த சைக்கிள் கத்துக்கிட்டு என்ன பண்ண? சைக்கிள் ஓட போகுது. உனக்கு கேட்டனா? நானும் அதான் கேட்டேன். அம்மா தான் கத்துக்க சொன்னாங்க. யாரு? உங்க அம்மா? உங்க அம்மாவா? ஏய், சும்மா இருக்க மாட்டா. அவன் மனசுல என்னதான் வச்சுக்கிட்டு இருக்கா? நீ முதல்ல உள்ள போல. சைக்கிள் பெரிய சைக்கிள். சைக்கிள் உங்களுக்கு தான். எனக்கு தெரியும்டா. டேய் கண்ணா, டேய் அப்பா, ஏண்டா இப்படி அவஸ்தப்படுத்துற? நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? என்னப்பா அது, சைக்கிள் கத்து கொடுக்குறது தப்புன்னு சொல்ற உலகத்திலே முதல் நீ தான் அப்பா. அவங்களுக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியாது. நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க போறாதா? அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன் நானே? ஐயோ, நீ தப்பா நடந்துக்க மாட்டேன். அது வயசு பொண்ணு, அது ஏதாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கடைசியில வில்லங்கம் ஆகி போச்சு. கடைசியில வில்லங்கம் வரக்கூடாதுன்னா இப்பவே போய் நீங்க நைனான்னு சொல்லிடுங்க. ஐயோ, அதை என் வாயால எப்படிப்பா சொல்லுங்க? என் வாயால் சொல்றேன். பின்னாடி தப்பு தண்டா ஆயிர கூடாதுங்கிறது. நான் எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறது புரியாம ஏன் இப்படி கெடுத்துட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. போங்க, புடிங்க. இன்னைக்கு புடிக்கலாம். அப்புறம் எப்படி புடிங்க? ஐயோ, அங்க இல்ல, இங்க. எங்க எங்க? அது என் சட. ஐயோ, தள்ளு தள்ளு தள்ளு. ஐய், திரிக்காத புடி. டேய், உள்ள ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? வெளியில வாங்க. முக்கியமான வேலையா இருக்கும். கம்முனு இருங்க. ஒரு கத்துறாரு, கவுத்து இருக்காரு. கம்முனு. ஆமாப்பா, ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை முடிச்சோம்னா வந்துடுறோம். ஐயோ, என்ன வேலை இருந்தாலும் என்ன காரணம்? பாக்குறதுக்கு லட்சணமாவும் இருக்கான். நம்ம பொண்ணுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு, எப்படியும் ஒரு மாப்பிள்ள வேணும். ஏன் அந்த தம்பிய மாப்பிள்ளையா இருக்க கூடாது? ஐயோ, அது நடக்கூடாதுமா. ஏங்க, நீங்க தானே அந்த தம்பிய நல்ல குடும்பத்து பையன் சொன்னீங்க. குடும்பம் நல்ல குடும்பத்தாமா, ஆனா அந்த பையனோட அம்மாதான் கொஞ்சம் அப்படி இப்படி. எலியா, சற்று முன் அகால மரணம் அடைஞ்சு. அடேயப்பா, நான் பயந்தே போயிட்டேன்.
இத முன்னால தனியா அடிக்க முடியாதா? இவ துணை வேணுமா? சத்தரியா பிடிக்க முடியல, மத்தத பத்தி பேசுறீங்க. என்ன சொன்னாலும் இவருக்கு விளங்காது. நீ வாமா, நீ போமா. ஏப்பா, எது நடக்க கூடாது நான் பயந்துட்டு இருக்கணும், அது நடந்துட்டு போல் இருக்கு. நான் செத்து போச்சே. இத சொல்லடா. நீ யாரு? உன் பையன். நான் யாரு? என் நைனா. உங்க அம்மா யாரு? நீ தாலி கட்டாத மைனா. அப்ப இந்து உனக்கு என்ன முறை? இந்து முறை பிரகாரம் என் தங்கச்சி. ஆனா இந்த கற்பகம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? உனக்கும் இந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இது நடக்கலாமா? டேய் கண்ணா, தப்பா நினைக்காத. இந்த கருவாடு தலையினை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போயிடு. எவ்வளவு பணம் வேணாலும் உனக்கு தரேன். ஒரு 3 ரூபா கொடுங்க போதும். 3 ரூபாயா? இவ்வளவு சீப்பா கேக்குற. பஸ் டிக்கெட் பத்தாது. ஒரு பஸ் வாங்கி விடலான்னு இருக்கேன். 3 லட்சம் கொடுங்க. 3 லட்சமா? முதலாளி, போன வாரம் வாங்கின குத்த பணத்தை எந்த கணக்குல வர வைக்கிறது? வரவு செலவு கணக்கெல்லாம் அப்புறம் பாக்கலாம். கணக்கு என் மரியாதை விட்டு உங்ககிட்ட எவ்வளவு கேட்டு பாத்துட்டேன். வெக்கத்தை விட்டு உன் பொண்ணுகிட்ட எவ்வளவு கெஞ்சியும் பாத்துட்டேன். எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல. போதா குறைக்க இந்த பட்டணத்துக்கார பசங்க வேற பாத்தியத கொண்டாடுறது. நீ பாரு, உன் பொண்ணு விஷயத்துல மட்டும்தான் நான் மனுஷனாவ நடந்துட்டு இருக்கேன். அதை மாத்திராத. முதலாளி, என்னடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அத தனியாத்தான் சொல்லணும். கணக்கு, நான் சொல்றத சொல்லிட்டேன். இனிமே நல்லது கெட்டது உன் கையில தான் இருக்கு. போ. என்னடா ஐயா, உங்க மாமா சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு பட்டணத்துல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கானே, அவன் வேற யாரும் இல்ல, அவரோட சொந்த பையன். என்ன சொல்ற? ஆமாங்க, அவரோட சொந்த பையன் தான். ஏற்கனவே உங்க மாமா பட்டணத்துல இருக்கும்போது ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவன் தான் இந்த பையன். இத உங்க மாமாவும் அந்த பையனை பேசிக்கிட்டு இருந்தா நான் காதல கேட்டங்க. நல்ல விஷயத்த சொல்லிருக்கேன். காதல தேன் பஞ்சம் வேற யோசிக்க. என்னப்பா இன்னும் தூங்கல? தூங்க முடியலம்மா. ஏன்? ஒரு விஷயம் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு. அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. என்ன விஷயம்? உன் மேல ஆசை மலைச்சாமி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எதையும் செய்ய துணிஞ்சிட்டாமா. நேத்தி உன்னை தூக்கிட்டு போக வந்த ஆளும் கூட அவனுப்பின் ஆளுங்கதாமா. என்னப்பா சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நல்ல முடிவு எடுக்கணும்னு அவன் நம்மள பயமுறுத்துறாமா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவனை எழுத்து போராட நம்ம கையில ஆள்பலமும் கிடையாது, பணபலமும் கிடையாது. நடுத்தருக்கு வந்துருவோம்மா. தயவு செய்து ஒரு நல்ல முடிவு எடுமா. கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரேன்பா. இப்ப என் மீனுக்கு என்ன பதில் சொல்ற? என்னமா பண்றது, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது. பாவாடிலயே பல கட்சி வச்சிருக்கிற. யோ, யார பத்தி அம்மாங்கிற? நான் 61 இல்ல 16. எதுங்க? யோ, வயசியா? இல்ல, நானும் அதான் சொல்ல வந்தேன். நீங்க அதிகம் அவசரப்பட்டீங்க. இந்த மீனுக்கு எல்லாம் என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு கொண்டு கொடுத்துறேன். யோ, நான் இன்னைக்கு பொழப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நாளைக்கு காசு கொண்டு வந்து தரேங்கற அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கூட வந்து மீன் பிடிச்சு போறே. வந்து மீன் பிடிக்கிறதா? நான் பிடிக்க ரெடிங்க. அந்த பக்கம் போய் நில்லு. சாமிக்கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? உங்ககிட்ட லொல்லா போச்சேன். நீங்க ஏன் வந்தா கண்டுபிடிங்கன்ற, வேண்டிக்கிட்டது என்னன்னு கேக்குற. நான் எக்ஸ்ரே கண்ணை வச்சிருக்கேன், நீயே சொல்லு. நம்ம கல்யாணம் முடிஞ்சதோ உங்க கையால? என் கையால? உங்க கையால 10 சவரன்ல ஒட்டியானோ, 10 சவரன்ல வளையல், ஒரு வைர முக்குத்தி. இருக்குதா பெரிய வேண்டதெல்லாம் இருக்குது? கேக்குறதெல்லாம் என்கிட்ட, வேண்டிக்கிறது கடவுள்கிட்டயா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ரொம்ப நல்ல சாமி, நான் இப்ப சொன்னதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும், இல்லன்னா சாமி பேர் கெட்டு போயிடல. அடேங்க அப்பா, நான் வாங்கி கொடுக்கலாம், சாமி பேர் கெட்டுமா? நான் கூட வேண்டிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா? என்னது? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வேண்டிய மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒத்திகை பாத்துருவோம். குடும்பம் நடத்துறது எப்படின்னு தான்.
என்னமாச்சு என்ன மாசம் மாசம் உட்காந்துட்டு பஞ்சாயத்து ஆரம்பிக்க வேண்டியதானே? பஞ்சாயத்து பண்ற மாமா வீட்டுல பிரச்சனை யோசிக்கிறீங்களா? ஆரம்பிக்க சீக்கிரம் என்ன தலைவரே, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாங்களா? குடும்பமே பஞ்சாயத்து வந்ததுக்கு அப்புறம் தலைவன் என்ன தொண்டா என்ன? ஆரம்பிங்க. ஆரம்பிங்கன்னு மொட்டையா சொன்னா எப்படி? பத்து பேர் கூடி இருக்கிற பஞ்சாயத்து தலைமையில பிரச்சனை என்னன்னு முடிவெடுக்க முடியும்? அவர் எப்படியே சொல்லுவாரு? இல்ல மனுஷன் சொல்ற நிலைமையிலதான் இருக்காரா? அக்கம் பக்கத்துல அரச புறத்துல கேட்டதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. உண்மைன்னா உண்மை சொல்ல போறாரு, இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறாரு. சொல்ற அது எப்படிங்க சொல்றது? சொல்றதுக்கே நாக்கு கூசுது. சம்பந்தப்பட்ட ஆளு எங்க குத்துக்கலாட்ட உட்காந்துருக்காரு, உனக்கு ஏண்ட நாக்கு கூசுது? மனுஷன் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால தலை குனிஞ்சு நிக்கிறாரு, அதுக்காக நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசலாமா? மலைசாமி, என்னதான் இருந்தாலும் மாம மச்சான் உறவு விட்டு போமா என்ன? ஆமாமா, இத்தனை நாள் மாம மச்சான் உறவுல குடும்பம் நடந்துட்டு இருந்துச்சு. எடுத்து சொல்றா. அவரு பொண்ணு யாரோ ஒரு பையனோட 3 மாசம் முழுகாம இருக்குன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது வாஸ்தவம் தானா? அவரையும் கேக்குறீங்க? பாதிக்கப்பட்டவன் நிக்கிறாள் அவளை கேளுங்க, அவளுக்கு தெரியும் யாரு அவருன்னு. என்னமா நீ கெட்டு போனது உண்மையா? அப்படின்னா காரணம் யாரு? யாருமா சொல்லுமா? யாரு சொல்லுமா? இந்த இதுக்கு மேல நீ மௌனமா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. பயப்படாம சொல்லு, அவன் யாராவது அவனை கட்டி வைக்கிற. இப்ப நான் வெட்டணும், அவ்வளவுதானே? வெட்டுங்க. வெட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்றத 1 நிமிஷம் கேளுங்க. நான் உங்க புள்ளன்ற நம்புறீங்களா? அப்படி இருக்கும்போது நான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பேனா? அவன் சொன்னது அந்த ஊர் உலகமே நம்பலாம், ஆனா நீங்க நம்பலாமா? வெறுப்பேற்றதுக்காக இந்து குழு சேர்ந்து சும்மா கலாடா பண்ணிருப்பேன் தவிர சத்தியமா என் மனசுல எந்த விதமான தப்பான எண்ணம் கிடையாதுப்பா. அவன் என் தங்கச்சிப்பா. அப்புறம் ஏன்டா பஞ்சாயத்துல உண்மையை சொல்லாம உண்மை இருந்த? பஞ்சாயத்துல இதை நான் சொல்லியிருந்தா என் அப்பா என்ன ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவளை வெட்டிடுறேன். இல்லங்க, வெட்டிட்டா போன கௌரவம் திரும்பி வந்துருமா? இப்படிதான் அவசரப்பட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு இன்னும் விமோசனம் கிடைக்கல. நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி கவலைப்படாம 10 பேருக்கு முன்னாடி பஞ்சாயத்துல கையை காமிச்சவ நிச்சயமா உங்க அடிவதைகளாம் பயந்து உண்மையை சொல்ல மாட்டேன். அவளை அவ போக்கிலே விட்டுதான் பிடிக்கணும், அப்பதான் உண்மையை வரவழைக்க முடியும். எப்படா வரவழைக்கிறது? ஆண்டி, அந்த கோழி குழம்பு கொஞ்சம் தள்ளி விடுங்க. தள்ளி விட்டா கவுந்துருண்டா, ஊத்தி சாப்பிடணும். உன்னை வச்சுக்கிட்டு எதுவுமே சாப்பிட முடியாதுப்பா மாப்பிள்ள. ஆமா, நீ ஏன் பொட்டை மொட்டை முடிச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதானே? ஏண்டா கேட்க மாட்டேன், இதுவும் கேப்பேன், இதுக்கு மேலையும் கேப்பேன். ஏண்டா இந்த வெட்டி வெட்டுறீங்களே, வெட்டிப்பட்ட கையோட கட்டு போட்டுருக்கேன், நான் எப்படி சாப்பிடுன்னு யோசிச்சீங்களா? எல்லாம் பகவான் செயல் மாப்பிள்ள. அவன் கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு கையை கட்டினால வாய் கெட்டல. அவளை ஏத்தமா, நான் சாப்பிட விட்டேன் ஜீரணமாவாது, வயிறு வலிக்கும். கற்பகம், மாப்பிள்ள கையில வெட்டுப்பட்டு சாப்பிட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கல, என்ன ஏதுன்னு கேளு. அவருக்கு சாப்பிட முடியாது, நான் என்ன பண்றது? ஊட்டியா விட முடியும்? ஆண்டி நீங்க வேணா ஊட்டி விடுங்களேன். போங்க மாப்பிள்ள, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், ஏன் முன்னாடி கூட இவ்வளவு வெக்கப்பட்டது இல்ல? ஆண்டி உங்களுக்கு வெக்கமா இருந்தா இந்து அனுப்புங்களே. அதானே, நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு, இன்னும் என்ன? அவளை கூட்டிட்டு வா, ஊட்டி விட்டோம். ஏங்க, ஊட்டி விட்டுருவான் நினைக்கிறீங்க? அதான் ஊட்டி விட்டுட்டா? அதுவும் தெரியல. இதுக்கு எதுக்கு கேப்பானே? போ இந்து, போமா.
மாப்பிள்ளை ஊட்டு ஊட்டுமா